ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமல்ஸ் கிங்டம். இன்றைக்கி நம்ம பிட்புல் டெரியரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்புல் டெரியர் அமெரிக்கன் புல்டாகையும் டெரியரையும் கிராஸ் ப்ரீட் பண்ணி உருவாக்கப்பட்ட ப்ரீட். இது 1980s உருவாக்கப்பட்ட ப்ரீட். பிட்புல் டாக்ஸ் மோஸ்ட்டாக புல் பைட்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் சட்டவிரோதமாக சில பேர் அதை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஃபார்ம் டாக்ஸாகவும் இருக்குது. பிட்புல் டெரியர் டாக்ஸ் இங்கிலாந்து, ஈர்லாந்து, ஸ்காட்லாந்து இம்மைக்ரன்ஸ், அதாவது இடம் பெயர்க்க மூலமாக தான் ஃபர்ஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்க்கு வந்துச்சு. பிட்புல் டாக்ஸ்லேயே மேல் டாக் 45-53 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும். வெயிட் பார்த்திங்கன்னா 15-27 kg வரைக்கும் இருக்கும். அதுவே ஃபீமேல் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 43-50 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். வெயிட் பார்த்திங்கன்னா 13-22 kg வரைக்கும் இருக்கும். அப்படி ஒருவேளை உங்கள் டாக்ஸ் குண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான டயட்டும் எக்ஸசைஸும் கொடுக்கணும். பிட்புல் டாக்ஸுக்கு நீங்கள் டைரெக்டாக ரா டயட் தரக்கூடாது. மீட் போன்ஸையும் லீன் கட்ஸையும் தான் தரணும். ஏன்னா மீட் போன்ஸ் ரெகுலராக தந்தீங்கன்னா பீரியடோன்டல் டிசீஸை தவிர்க்கலாம். லீன் கட்ஸ் கொடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், அதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். லீன் கட்ஸில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதனால தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிட்புல் டாக்ஸ் பிறந்தோடனே நீங்கள் ஸ்லோவாக தான் அதுக்கு மீட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். 3-4 டேஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் மீட் கொடுக்க பழக்கணும். எடுத்தோன்னே நிறைய மீட் தந்தீங்கன்னா அது ஃபுல்லையே சாப்பிட்டுட்டு வாமிட் எடுத்துரும், ஃபீவர் வரவும் வாய்ப்பு இருக்கு. பிட்புல் டாக்ஸ் ரொம்பவே புத்திசாலியானது. சீக்கிரமாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸையும் ட்ரிக்ஸையும் கற்றுக்கும். பிட்புல் டாக்ஸ் லைஃப் ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட், எனர்ஜி, லவ்வோடவும் அது சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். பெரிய பிட்புல் டாக்ஸ் 12 hours ஒரு டேல தூங்கும். அதுவும் அது தனியாக இருக்கும்போது தூங்க விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா தூங்கும். பிட்புல் டாக்ஸ் 8 weeks தான் அதோட அம்மாவை பிரியணும். பிட்புல் டாக்ஸ் அதோட ஃபுல் க்ரோத் எப்போ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 12-18 months ஓல்டில் ரீச் ஆகிடும். ஃபுல் வெயிட் எப்போ ரீச் ஆகும்னா 2-3 years ரீச் ஆகிடும். பிட்புல் டாக்ஸ் நார்மலாக 13-15 years வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். பிட்புல் டாக்ஸ் இந்தியாவில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அதுவும் 9,000-8,000 கிடைக்கும். அதோட ப்ரீடை பொறுத்து தான் இருக்குது. பிட்புல் டாக்ஸுக்கு ஸ்விம் பண்ண, லவ் பண்ண, ப்ளே பண்ண ரொம்பவே பிடிக்கும். இது குழந்தைங்கக்கிட்ட சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடும். இப்போது பிட்புல் டாக்ஸ் என்ன இந்த கண்ட்ரீஸில் பேன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பிட்புல் டெரியர் மொத்தமாக 12 countries பேன் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரீஸ் நேம் நியூசிலாண்ட், பிரேசில், பெல்கியம், கனடா, ஃப்ரான்ஸ், ஃபின்லாண்ட், டென்மார்க், போலாண்ட், நார்வே அண்ட் யூஎஸ் டெரிட்டரி ஆஃப் புயர்ட்டோரிக்கோ. பிட்புல் டாக்ஸுக்கு 235 pounds வரைக்கும் ஸ்ட்ராங்காக கடிக்க முடியும். இந்த டாக்ஸ் மேலே 234 murder cases இருக்கும். பிட்புல் டெரியர் டாக் தான் இந்த உலகத்திலே நிறைய பேரை கொண்டு இருக்கும். பிட்புல் டாக்ஸ் பெயினில் இருக்கும்போது வீக்காக ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே அக்ரெசிவாக ஆக்ட் பண்ணும். அப்படி ஒரு வேளை அக்ரெசிவாக ஆக்ட் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக ஒரு வெஜிடேரியன்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போயிடணும். இப்போது பிட்புல் டெரியர் ப்ரீட் பற்றி பார்க்கலாம். மேல் பிட்புல் 6-12 months ஏஜில் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீமேல் பிட்புல்ஸ் மேல் பிட்புல்ஸுக்கு லேட்டராக தான் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1st heat cycle அதாவது 18 months கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை பிட்புல் டெரியர்ஸ் அதோடய சிப்ளிங்ஸ் கூடயே ப்ரீட் பண்ணிச்சுன்னா நிறைய டிசீஸோடையும் வீக்கோடையும் தான் பப்பி பிறக்கும். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஒரு வேளை அதோட அம்மா கூடயே ப்ரீட் பண்ணிச்சுன்னா அதுக்கு லைஃப் கம்மியாயிடும். அப்புறம் ரொம்பவே வேர்ஸ்டான லைஃப்பாக அது வாழணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.